நம்மோடு நகர்வலம் படத்தினுடைய கதாநாயகன் யுகன் இருக்கிறார். நட்சத்திர நடிகர்களை பொறுத்த வரைக்கும் ப்ரமோஷனுங்கிறது அவங்க எஸ்டாப்ளிஷ் ஆர்டிஸ்ட்டு, அவங்களுக்கு பேட்டியல் போக்குவரத்து அப்படிங்கிறது இயல்பாக இருக்குது. புதுமுக படங்களில் நடித்து, ஒன்று இரண்டு படங்களில் நடித்து கதாநாயகம் அளித்தவர்களுக்கு எப்படிப்பட்ட ப்ரமோஷன் வேணும்ன்ட்டு எதிர்பார்க்குறோன்ட்டு அந்த கதாநாயகர் யுகன்ட்ட கேட்டோம், அவருடைய பதிலை பாருங்கள். எந்த மாதிரியான ப்ரொமோஷன் வந்து நாங்கள் எதிர்பார்க்குறோம், இல்லை நான் எதிர்பார்க்குறேன்றதை தாண்டி, இன்றைக்கி ப்ரொமோஷன் இருந்தால் தான் ஒரு படமே ஓடுன்ற நிலைமைக்கு இருக்கிறது வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தெரியுது. ஏன்னா ப்ரொமோஷன் இருந்தால் ஓடுன்றது வந்து படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்க பெரிய ஸ்டார் காஸ்ட்டும் அவங்களுக்கு வந்துட்டு அது ஒரு பெரிய பிரச்சனை. எங்களை மாதிரி புதுசாக ட்ரை பண்ணிவிட்டு வர ஒரு ஃபிலிம் டிரெக்டராக இருக்கட்டும், ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும், ஆக்டராக இருக்கட்டும், எங்களுக்கு வந்து ஒரு பிளாட்ஃபார்மே கிடைக்காத மாதிரி ஒரு கஷ்டங்கள் நாங்கள் ஃபேஸ் பண்ணுறதா நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா இப்போது எங்களுக்குன்ட்டு ஒரு குறிப்பிட்ட பட்ஜெட்டில் ஒரு படம் பண்ணுறோம், அவங்களுக்கு ஈக்குவலாக நாங்கள் பப்ளிசிட்டி பண்ணால் தான் எங்களுக்கும் சேர்ந்து ஓடும் அப்படின்ற நிலைமைக்கு தள்ளப்பட்ட மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது. ஸோ ஒரு ஒரு நல்ல படம் வருது, ஒரு நல்ல டேலண்ட் எக்ஸ்போஸ் ஆகுது, அது என்ன வேணாலும் இருக்கலாம். எல்லாருமே 100% இல்லை ஃபஸ்ட் ரேங்க் வாங்க முடியாது ஒரு கிளாஸில். ஒருத்தன் ஃபஸ்ட் ரேங்க் வாங்குறானா, ஒருத்தன் 10th rank வாங்குவான். ஸோ அவனோட அந்த 10th rankம் ரெக்கக்னைஸ் பண்ணப்படணும், ஃபஸ்ட் ரேங்க்கும் ரெக்கக்னைஸ் பண்ணப்படணுன்றது தான் என் கருத்தாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி வர படங்களில் அந்த படத்துக்கு என்ன இருக்குது, அந்த படத்தில் என்ன அழகு இருக்குன்றத ரசிக்கிற ஆடியன்ஸ் ரொம்ப காலமாக இருந்தது. நான் சின்ன குழந்தையிலேருந்தே அப்படி தான் பார்த்துருக்கேன் படங்கள் எல்லாத்தையுமே, அந்த காலத்து படங்கள்லாம். இன்றைக்கி அப்படி இல்லாமல் இருக்குது, ஒரு வைட் வெரைட்டியாக வெல்கம் இல்லாமல் இருக்கிறது தான் நான் ஃபீல் பண்ணுறேன். புதுமுக கதாநாயகர்கள் சந்திக்கிற பிரச்சனைகள் அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். புதுமுக கதாநாயகர்கள் சந்திக்கிற பிரச்சனைன்னு சொல்கிறத விட எக்ஸ்பீரியன்ஸில் லெசன்னு சொல்லலாம். ஏன்னா இப்போது என்னைய எடுத்துக்குங்க, நான் வந்து ஒரு பேக்ரவுண்டே இல்லாமல் ஒரு டிவியில் வந்து ஆடிஷன் பண்ணி, ஒரு சீரியல் பண்ணி, சீரியல் மூலிமா படம் வாய்ப்பு எடுத்து, அதுக்கப்புறம் ஆடிஷன்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணி ஒரு படம் முடித்து, அப்புறம் ஒரு 7 வருஷம் கடந்த அந்த 7 வருஷத்தில் பல படங்கள் கமிட் ஆன ட்ராப்பு, நிறைய படங்களுக்கு நான் செலக்ட் ஆவேன், இன்ஃப்ளூயன்ஸில் வேறு யாரோ வருவாங்க, இல்லை நம்ம இல்லாமல் சைன் ஆகி ஷூட்டு வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் கூட அடுத்தது நான் இல்லாமல் ஆகிடுவேன். இப்படி நிறைய லெசன்ஸு ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ இதுலேருந்து நான் கற்றுக்கிட்டது என்னென்னா, இங்கே வந்து டேலண்ட்டு மட்டும் முக்கியத்துவமாக இல்லை, அதை சார்ந்து வெளியில் மற்ற விஷயங்களும் இருக்குது. அது எல்லாமே நமக்கு கூடி வர்றது எப்போ வரோம் அப்படின்னா, நாங்கள் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி என்றைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி மேடைக்கு வரும்போது அதை நீங்கள்லாம் வெல்கம் பண்ணால் தான் நடக்கும். இது எனக்கு மட்டும் கிடையாது, எங்களை மாதிரி வளரக்கூடிய எல்லாருக்குமே இன்றைக்கி அது வந்து ஒரு கஷ்டகாலமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. இதுக்கு நான் யாரையும் ப்ளேம் பண்ணவும் விரும்பலை. ஏன்னா எல்லாருக்குமே ஒரு ஒரு சூழ்நிலை அந்த மாதிரி நகர்த்தப்படுது. இதுக்கு ஆடியன்ஸும் ஒரு காரணமாக இருக்கிறாங்க. ஏன்னா நீங்கள் வைட் மைண்டோட எல்லாரையுமே வெல்கம் பண்ணிங்கன்னா நிறைய பேருக்கு இங்கே ஸ்கோப் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ வருகிற பல புதிய கதாநாயகர்கள் அவர்களே தயாரிக்கிற அளவுக்கு பொருளாதார நிலைமை அவங்ககிட்ட இருந்தால் மட்டுமே கதாநாயகன் அடிக்க முடியுது. ஒரு கதாநாயகன் போய் வாய்ப்பு கிடைக்கும்போது அந்த ப்ரொடியூசர், நீ இதில் பாதி ஷேர் போட்டுக்கிறியா, இல்லாட்டி நீ ப்ரொடியூசராக இருக்கிறியான்னு கேட்குறாங்க. இந்த மாதிரியான அனுபவங்கள் உங்களுக்கு ஏதாவது ஏற்பட்டால் நீங்கள் அதை சொல்லலாம். அந்த மாதிரி அனுபவங்கள் தான் நான் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன் சினிமாவில். பொதுவாக ஹீரோனாலே வந்து அவங்களே ப்ரொடியூஸ் பண்ணி நடிப்பாங்கன்ற ஒரு மனநிலைக்கு மாற்றப்பட்டுருச்சு இந்த ஒரு 4 வருஷமாக நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து ஒரு அந்த சீரியல் கடந்து சினிமாவுக்குள்ளே வரும்போது பீரியட்லாம் பெருசாக நிறைய பேர் ஹீரோ ஆன மாதிரியும் இல்லை, ஹீரோவே எண்ணிடலாம் கைவிட்டு விரல் விட்டுன்ற அளவுக்கு தான் இருந்தாங்க. அண்ட் எல்லாருமே ஆடிஷன்ஸ் முடித்தோம், டேலண்ட் மூலியமாகவும் வர மாதிரி தான் இருந்தது அந்த பீரியடில், இல்லை வரதுக்கே வாய்ப்பு இல்லாமல் இருந்தது. இன்றைக்கி வந்து எல்லாருமே ப்ரொடியூஸ் பண்ணி நடிக்க வந்ததுக்கப்புறம் எல்லா ஹீரோஸுமே ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற நிலைமைக்கு வந்துச்சு. ஆனால் நிறைய பேர் என்ன மாதிரியும் இல்லை, நிறைய பேர் டேலண்ட்டை மட்டுமே நம்பி சினிமாவுக்குள்ளே நாங்கள் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு இது பெரிய கஷ்டமாக இருக்குது. ஏன்னா எங்களுக்கு அந்த மாதிரி சோர்ஸ் இருந்தால் நாங்கள் என்றைக்கும் வந்து ஏதோ ஒன்று பண்ணி பண்ண முடியும். ஆனால் வெறும் டேலண்ட்டை மட்டும் நம்பி போராடிட்டு இருக்கும்போது என்றைக்கு அந்த லைட்டு கிடைக்கும் அப்படின்றது தான் நாங்கள் இயங்கிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது.